இந்தியாவிலேயே வைரம் மற்றும் பிளாட்டினத்திற்கான முதல் பிரத்யேக மிகப்பெரிய ஷோரூம். எண்ணற்ற டிசைன்களின் இருப்பிடம், ஆஃபர் இல்லாத நியாயமான விலையில் ஹால்மார்க் தங்க நகைகள். சரவணா ஸ்டோர்ஸ், எனை டி நகர் மற்றும் தாம்பரம். ஹலோ மக்களே, நான் உங்க ஸ்வாதி கிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, டி நகர் சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகையோட பேஸ்மெண்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். ஆமாங்க, சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை அப்படின்னாலே பாரம்பரியமான ஒரு பிளேஸ். எப்போதுமே தங்க நகைகள் அப்படின்னா அங்கே தான் சூஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே தங்கம் மட்டும் கிடையாதுங்க, வெள்ளி நகைகள் வெள்ளி விஷயங்களும் நிறையா இருக்குது. ஆமாங்க, பேஸ்மெண்ட் அண்ட் ஃபிஃப்த் ஃப்ளோர் வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி தான். ஸோ இன்றைக்கி வந்து இங்கே என்ன வெள்ளி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, வெள்ளியில் ஜுவல்லரிஸில் ஆரம்பித்து வெசல்ஸில் ஆரம்பித்து வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கோம். ஸோ ரொம்ப குட்டியாக லைட் வெயிட் குத்து விளக்கில் ஆரம்பித்து உங்களுக்கு பெரிய குத்து விளக்கு வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூஸ்வலி வந்து நம்ம பூஜை ரூம்லேயும் வைப்போம், இல்லை கிஃப்ட் பண்ணணும், இல்லை எதுனாலும் வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் குத்து விளக்கில் ஆரம்பித்து உங்களுக்கு பிரம்மாண்டமாக பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. ஆல்சோ என்ன அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸில் இருக்குது அப்படின்னே சொல்லாங்க. இந்த சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் சில்வர் கலர் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அதில் குத்து விளக்கு செக்ஷனில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான வெரைட்டிஸில் நிறைய சைஸஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸில் வந்து இருக்குது. ஒரு செக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்காக கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷனில் தாண்டி இன்னும் நிறைய செக்ஷன்ஸ்லாம் இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி விளக்கு பார்க்கலாம்னு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான காமாட்சி விளக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் சைஸஸில் வந்து இருக்குது, வேரியஸ் டிசைன்ஸ்லேயும் இருக்குது. சின்ன சைஸில் ஆரம்பித்து உங்களுக்கு பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே காமாட்சி விளக்கு குத்து விளக்கு மட்டும் கிடையாது, இன்னும் வெளியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு பிளேட்டட்ல குத்து விளக்கு இருக்கு. ஸோ சில்வர் அண்ட் கோல்ட் காம்பினேஷனில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குத்து விளக்கு. நீங்கள் யாராவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய சைஸஸ் இருக்குது. ஆல்சோ வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணியும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஸ்டோன் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிக்கூட வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கோல்டு பிளேட்டட் குத்து விளக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது சில்வர் கோல்டு பிளேட்டடில் குத்து விளக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிண்ணம் அவைலபிளாக இருக்குது, கிண்ணம் செம்பு, அதுக்கப்புறம் நிறைய வீட்டுக்கு தேவையான கிச்சன் பொருட்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கோல்டு பிளேட்டடில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவைலபிளாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எப்போதுமே வெள்ளி அப்படின்னா வந்து பூஜை சாமான் தான், தனித்தனியாக வாங்கணும்னா கூட வாங்கலாம், இல்லை செட்டாக இருக்குது அப்படின்னாலும் இருக்குது. இந்த மாதிரி பூஜை சாமான் கிச்சன் சாமான் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த பக்கமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ டம்ளர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இதை விடையும் குட்டி டம்ளர்ஸ்லாம் இருக்குது. குட்டி டம்ளரில் ஆரம்பித்து உங்களுக்கு பெரிய டம்ளர் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு இந்த ஸ்ட்ரா வச்ச டம்ளராக இருக்கட்டும், இல்லை வந்து குட்டி குட்டி செம்பு அண்டு பெரிய டம்ளர்ஸு, மக் மாதிரி இருக்கிற நல்லா கப் மாதிரி இருக்கிற உங்களுக்கு மக் மாதிரி இருக்கிற கோல்ட் பிளேட்டட் டம்ளர்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு சில்வரில் குடங்கள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குடங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூஜை சாமானில் ஆரம்பித்து வீட் கிச்சனுக்கு தேவையான நிறைய பொருட்கள் வந்து சில்வரில் வேரியஸ் வெரைட்டிஸாக நிறைய கலெக்ஷன்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக கம்மியான விலையில் அதிக தரத்தில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்த செக்ஷனில் பூஜை ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்கலாம் வாங்க. சிங்கிள் தீபம்லேருந்து இந்த மாதிரி வேரியஸ் வெரைட்டிஸாக நிறைய வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இருக்குது. இந்த மாதிரி சுற்றி கூட விட்டுக்கலாம் அழகாக. ஸோ இந்த மாதிரியும் அவைலபிளாக இருக்குது. பூ கூடன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சில்வரில் இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் குட்டி பாக்ஸ் ஏதாவது பொருள் போட்டு இப்படி பூஜை சாமான் ஏதாவது போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், இந்த மாதிரி பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. குங்குமம் சந்தனம் போடுறதுக்கு சிமிழ் வந்து மயில் ஷேப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கொடுத்துருக்காங்க, மூடியோட கொடுத்துருக்காங்க. குங்குமம் சந்தன சிமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் முக்காலி, ஸோ ஏதாவது ஒரு சாமியை வந்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக முக்காலியில் வைப்பாங்க. ஸோ அந்த முக்காலி அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் தெளிக்கிறது, ஸோ அது வந்து நிறைய வெரைட்டிஸாக நிறைய சைஸஸில் அவைலபிளாக இருக்குது.
ஸோ பெல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு குட்டி குட்டி சைஸஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் சிம்மாசனம், பிள்ளையாரோட சிம்மாசனம் வந்து உங்களுக்கு சின்ன சிம்மாசனம்ல ஆரம்பித்து பெரிய சிம்மாசனம் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி வேரியஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பூஜை சாமான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னே ஒரு தனி செக்ஷனில் வச்சுருக்காங்க. பூஜை ஐட்டம்ஸ் தாண்டி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். விக்ரகம் இஸ் மோர் ஆஃப் ஆன்டிக், ஸோ ஆன்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இன்னும் 3D எஃபெக்ட்ஸில் வந்து அழகழகான பொம்மையெல்லாம் இருக்கும், சாமி சிலைகள் இருக்குது நிறையா இருக்குது. ஸோ இது என்ன கையில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா, கேமராமேன் ஒழுங்காக கேப்சர் பண்ணலாம், அதுக்குன்னு வெட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி வால் கூட வெளியில் இருக்குது அப்படின்னு தான் காமிக்கிறேன். ஸோ வால் மட்டும் கிடையாது, உங்களுக்கு இந்த படத்துலலாம் நம்ம பார்த்துட்டு போகல, சிச்சிக்குன்னு வதம்லாம் பண்ணுவாங்க. முருகரோட வேல் வந்து இருக்குது, விநாயகர் வந்து இருக்காரு, அழகாக வந்து வெளியில் பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ விநாயகர் மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேரியம்மா வந்து இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து செம்பு இருக்குது, செம்பிளும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி குட்டியாக அழகாக ஒரு சிமிடோட கொடுத்துருக்காங்க. இது வந்து மா இலையாம், மாயிலையெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு காஸ்ட்லியான ஒரு மாயிலையாக இருக்குது. கோயிலுக்கெலாம் போனால் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, இப்படி இப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சின்ன வயசில் ஓடி போய் அது வாங்கணும்னு சொல்லி போயிருப்போம். அந்த மாதிரி சடாரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து சடாரி, இது வந்து கிரீடம், சடாரியும் கிரீடமும் ஒரே மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனோட முகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் அழகாக வடிவமைச்சிருக்காங்க. விக்ரகம், ஸோ 3D எஃபெக்டில் இருக்குது. இது ஏன் விக்ரகம் அப்படின்னா உங்களுக்கு வெளியில் வந்து இவ்வளோ தான் ஃபினிஷிங் வந்து இருக்கும், ஸோ உங்களுக்கு அவ்வளோ மைன்யூட் தெரியாது. ஆனால் விக்ரகமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைன்யூட்டான டிசைன்ஸ் கூட அவ்வளோ அழகாக 3D எஃபெக்டில் தெரியும். ஸோ அவ்வளோ அழகான விக்ரகம் டிசைன்ஸ் வந்து சாய்பாபா சிலையில் ஆரம்பித்து விநாயகர் சிலை, ஸோ ஸோ கோமாதா ஹனுமான் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரகமில் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வெள்ளி அப்படின்னாலே கொலுசு தான், பிகாஸ் வெள்ளின்னு சொன்னால் டக்கம் இல்லாத கொலுசு ஞாபகம். ஸோ கொலுசு செக்ஷன் ஃபுல்லாக ஒரு ஃபுல் ரோவே வச்சுருக்காங்க. அந்த கொலுசு செக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். அந்த வகையில் என்னென்ன வகையான கொலுசு இருக்குது அப்படின்னா பார்க்க போகிறோம். இவங்களோட ஸ்க்ரூ கொலுசு இருக்குது, ஹூக் கொலுசு இருக்குது. இந்த மாதிரி பழைய டிசைன்லேருந்து இப்போ கரண்டாக வந்து லேட்டஸ்ட் டிசைன் வரைக்கும் எல்லா டிசைன்ஸுமே அவைலபிளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செயின் கொலுசு, இப்போ ரீசெண்டாக இதெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்கும். அண்ட் இது வந்து சில்வர் தான், கோல்டு பிளேட்டட் சில்வர். ஸோ கோல்டு அண்ட் சில்வர் மிக்ஸ் மேட்ச் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சில்வர், ஐ மீன் சில்வரில் உங்களுக்கு சிம்பிளான செயின் மாடலில் இருக்கிற கொலுசு. இதெல்லாம் நம்ம சின்ன வயசு வந்து போட்டிருப்போம், எப்போவுமே ஒரு டிஃபால்ட்டாக கொலுசு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு நிறைய சலங்கை வச்சு கொலுசு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிக சலங்கை வச்ச கொலுசு இருக்குது. அண்ட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோக்கர் டைப்பில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராடான கொலுசும் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக சலங்கை வச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து வெள்ளியில் உங்களுக்கு கீ செயின்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ கீ செயின்ஸ் மட்டும் இல்லாமல் சாரி ஹூக்கர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குழந்தைங்களுக்கான காப்பு மாதிரி காலில் கையில் போடுவாங்க இல்லைங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு காலில் போடுவாங்க. ஸோ அந்த வகையான கொலுசு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான கொலுசுகள் இருக்குது. ஸோ டிசைன்ஸ் இல்லாமல் எனக்கு வெறும் சலங்கை மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொலுசுகள் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா கொலுசுமே இன் ஒன் சிங்கிள் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். சில்வரை தாண்டி ஆன்டிக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொலுசு ரொம்ப ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது ஃபுல்லுமே ஆன்டிக் டிசைன்ஸ் தான். ஸோ ஆன்டிக்ஸில் வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் எல்லாம் வச்சு அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணால் எனக்கு சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னா அதுக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக குட்டி குட்டி ஸ்டோன் ஒர்க் வச்சு சிம்பிளாக சிங்கிள் லைனில் கொலுசு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் தான், பட் உங்களுக்கு கோல்ட் பிளேட்டட் சில்வர். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிக் ஷேடில் வந்து ஆன்டிக் கரலெல்லாம் உங்களுக்கு அழகான ஸ்டோன்ஸ்லாம் வச்சு பியூட்டிஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேர் இந்த மாதிரி கொலுசு தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சில்வர்லேயும் நல்லா ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு கலர்ஸ், டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டிக்கில் உங்களுக்கு செயின் டைப் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி திக்கான கொலுசும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி கொலுசு அப்படிங்கிற செக்ஷனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ரோவே வச்சுருக்காங்க, எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கொலுசும் அவைலபிளாக இருக்குது. சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை டீ நகரில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் பியூட்டிஃபுல்லான சில்வர் கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்து பயங்கரமாக ரசிச்சிருக்கோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து பாருங்கள். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை அப்படின்னு சொன்னாலே ஒரு பாரம்பரியமான ஒரு பிளேஸு. ஸோ டெஃபினெட்லி அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு பாரம்பரியமான கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக அந்த கலெக்ஷன்ஸ் கூட நிறையா அழகாக இருக்குது. அண்ட் டெஃபினட்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதே தரத்தில் மிக மிக கம்மியான விலையில் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ரெண்டு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாமே சானிடைஸ் பண்ணி அழகாக பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக மாஸ்க்கெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் வெல் ப்ராப்பர்லி மெயின்டைன்ட் அண்ட் சானிடைஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே டி நகர் அப்படின்னா வந்து பார்க்கிங் ஒரு பெரிய பஞ்சாயத்தாகவே இருக்கும், ஆனால் இங்கே உங்களுக்கு அது கிடையவே கிடையாது. பிகாஸ் இந்த பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஷியஸான பார்க்கிங்கே கொடுத்துருக்காங்க. டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலருக்கு அழகான செப்பரேட் பார்க்கிங் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகையில் நகை கலெக்ஷன்ஸ் மட்டும் கிடையாது, கோல்டு மட்டும் கிடையாது, சில்வருக்கும் வேரியஸ் வெரைட்டிஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேஸ்மெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் வீடியோவில் பார்த்தோம். இந்த மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ஸ்வாதி கிருஷ்ணன்.